ஓம் சாந்தி. 24/3/2022 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஏகாந்தத்தில் அமர்ந்து கொண்டு கல்வியை பயின்றீர்கள் என்றால் மிகவும் நன்றாக தாரணை ஏற்படும். அதிகாலையில் இருந்து ஞானத்தை ஆழ்ந்து சிந்தனை செய்யக்கூடிய பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள். அதிகாலையில் எழுந்து கேட்ட ஞானத்தை சிந்திக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். கேள்வி: முழுமையாக தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் எத்தகைய சிந்தனை வர வேண்டும், எது வரக்கூடாது? முழுமையாக தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட சிந்தனை வர வேண்டும், எப்படிப்பட்ட சிந்தனை வரக்கூடாது? பதில்: முழுமையாக தேர்ச்சி பெறுவதற்காக சதா இந்த சிந்தனை வர வேண்டும். நாம் இரவு பகலாக நன்றாக முயற்சி செய்து படிக்க வேண்டும். சதா பாப்தாதாவினுடைய இதய சிம்மாசனத்தில் அமரக்கூடிய அளவிற்கு தன்னுடைய மனோநிலையை உயர்ந்ததாக ஆக்க வேண்டும். தூக்கத்தை வென்றவராக வேண்டும். குஷில் இருக்க வேண்டும். மற்றபடி நாடகத்தில் மற்றும் அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்குமோ அது கிடைத்து விடும் என்ற இத்தகைய எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது. இந்த எண்ணம் உங்களை சோம்பேறியாக ஆக்கிவிடுகிறது. பாடல்: உங்களை அடைந்த நாங்கள் உலகத்தை அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தையிடமிருந்து இப்பொழுது நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதை உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது. நீங்கள் முழு விஷயத்தில் எஜமானராகிறீர்கள். அங்கே ஒரே மகாராஜா மகாராணியினுடைய ராஜ்யம் இருந்தது. ஒரு மகாராஜா ஒரு மகாராணி தான் ராஜ்யம் செய்கிறார்கள். ஒரு தந்தை ஒரு ராஜ்யம், இதில் எந்த பிரிவினையும் கிடையாது. அதை அத்வைத ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அத்வைதம் அப்படின்னா ஒன்று, ஒரு ராஜ்யம் நிறைந்த இடம்தான் சத்தியுகம். அதை குழந்தைகளாக உங்கள் மூலம் ஒருவர் மட்டுமே ஸ்தாபனை செய்திருக்கிறார். அரைக்கல்பம் முடிவடைந்ததும் நாம் இந்த ராஜ்யத்தை இழக்கின்றோம். பிறகு பாபா ராஜ்யத்தை அடைய செய்கின்றார். இது வெற்றி மற்றும் தோல்வியினுடைய விளையாட்டாக இருக்கிறது. இந்த பதித உலகத்தை கடந்து செல்வதற்காக நீங்கள் இந்த வேஷ்யாலயத்திலிருந்து சிவாலயத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என நினைவு செய்கின்றனர். ஒன்று, நிராகாரமான சிவாலயம் நிர்வாண தாமம் என்பதாகும். இரண்டாவது, சிவபாபா எந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றாரோ அதையும் கூட சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. முழு சிருஷ்டியும் சிவாலயம் ஆகிவிடுகிறது. எனவே இந்த சத்தியுகம் சாக்கார சிவாலயமாகும். நிர்வாண தாமம் நிராகார சிவாலயமாகும். அது சிவன் இருக்கக்கூடிய இடம். சத்தியுகம் சிவனால் உருவாக்கப்பட்ட இடம் சிவாலயம். அதிகாலையில் ஆத்மா ஓய்வெடுத்து புத்துணர்ச்சி அடைந்து விடுகிறது. ஏகாந்தத்தில் அமர்ந்து இந்த பாடத்தை படிப்பதனால் நன்றாக தாரணையாகும். அதிகாலையில் எழுவதற்கான ஆர்வம் தேவை. இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் பிராமண வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். பிறகு நீங்கள் விஷ்ணு வம்சிகளாக ஆவீர்கள். பிறகு கீழே விழுந்து விழுந்து சூத்திர வம்சத்தினர் ஆகிவிடுவீர்கள். பிரஜைகள் கூட விஷ்ணத்தின் எஜமானராவார். இந்த படிப்பில் அதிக புத்திசாலித்தனம் தேவை. எவ்வளவு கற்றுக்கொள்வீர்களோ கற்றுக் கொடுப்பீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீர்கள்.
அனைவருமே தேவை. ராஜாக்களுக்கு முன்பு வேலைக்காரர், வேலைக்காரிகள் தேவை. வேலைக்காரர் வேலைக்காரிகளோ மாளிகையில் இருக்கின்றனர், பிரஜையோ வெளியில் இருப்பார்கள். சத்தியுகத்தில் நீங்கள் சர்வகுண சம்பன்னராக 16 கலைகள் சம்பூரணமாக இருந்தீர்கள். நீங்கள் இந்த படிப்பை படித்து இவ்வளவு உயர்வானவர்களாக ஆகிறீர்கள். சத்தியுகத்தில் யாரும் அகால மரணம் அடைவதில்லை. ஏரோப்ளேன், மோட்டார்கள் போன்றவை அனைத்தும் இந்த 100 வருடங்களுக்குள் உருவானவை. அனைத்தும் அழிந்து போய்விடும், பின்னர் சொர்க்கத்தில் பயன்படும். நீங்கள் ஸ்ரீமத்படி ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ராஜ்யத்தை நம்மிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது. எந்த காட்சி கல்பத்திற்கு முன்பாக நடந்திருந்ததோ அதுவே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நரகத்தை சொர்க்கமாக்கக்கூடிய கல்யாணக்காரி நடிப்பானது கல்பத்திற்கு முன்பு போலவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதுவரை உயர்வான மனநிலை உருவாகவில்லையோ அதுவரை பாபா உள்ளத்தில் அமர முடியாது. இதனால் நல்ல முறையில் படித்து முழுமையாக தேர்ச்சி பெற வேண்டும். நல்ல பதவியை அடைய வேண்டும். அதிகாலையில் எழுந்து நினைவில் அமருங்கள் என்று பாபா கூறுகிறார். நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, எத்தகைய கர்மம் நான் செய்கின்றேனோ, அதாவது எத்தகைய கர்மத்தை நாம் செய்கின்றோமோ நம்மை பார்த்து பிறர் செய்வார்கள். ஆகவே ஒவ்வொரு கர்மத்தின் மீதும் கவனம் வைக்க வேண்டும். மிகவும் பணிவான உள்ளமுடையவராக அகங்காரமற்றவராக ஆக வேண்டும். அகங்காரத்தை உடைத்து விட வேண்டும். இரண்டாவது, தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக ஆக்குவதற்காக நல்ல முறையில் படிப்பை படிக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்வதற்கான ஆர்வம் கொள்ள வேண்டும். வரதானம், திரிகாலதரிசி மனநிலையின் மூலம் குழப்பமான சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியில் மாற்றம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுக. திரிகாலதரிசி மனநிலையின் மூலம் குழப்பமான சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியில் மாற்றம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுக. விளக்கம், எந்த குழந்தைகள் திரிகாலதரிசியாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் குழப்பமடைய மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்கு முன்பாக 3 காலங்களும் தெளிவாக தென்படுகிறது. குறிக்கோளும் பாதையும் தெளிவாக இருந்துவிட்டதென்றால் எத்தகைய குழப்பமும் வரவே வராது. திரிகாலதரிசி ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் மகிழ்ச்சியை தவிர வேறு எதையும் அனுபவம் செய்ய மாட்டார்கள். பிரச்சனைக்குரிய சூழ்நிலையாக இருந்தாலும் பிராமண ஆத்மாக்கள் அதையும் மகிழ்ச்சியாக மாற்றிவிடுவார்கள். ஏனெனில் பலமுறை அந்த நடிப்பை நடித்திருக்கிறார்கள். இந்த நினைவாகப்பட்டது கர்மயோகியாக மாற்றிவிடுகிறது. அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் மகிழ்ச்சியான மனநிலையிலிருந்து செய்வார்கள். இன்றைய ஸ்லோகன், அனைவரிடமிருந்தும் மரியாதையை பெற வேண்டுமென்றால் அனைவருக்கும் மரியாதையை கொடுங்கள். அனைவரிடத்திலிருந்து மரியாதை பெற வேண்டுமென்றால் முதலில் அனைவருக்கும் மரியாதையை கொடுக்க வேண்டும். நல்லது இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.